ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷிபா இனுவோட மெயின் நெட் வந்து லான்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கேயே பார்க்க முடியும், ஷிபேரியம் இஸ் லைவ்னு சொல்லிட்டு அவங்களோட ஷிபேரியம் வந்து லைவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் எந்த அளவுக்கு ஷிப் ப்ரைஸில் தாக்கம் இருக்குது, அப்புறம் என்ன நடந்துட்டுருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக பிடிசி வந்து இப்போ வந்து டம்ப் ஆயிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த டம்ப் வந்து ரொம்பவே எல்லாராலையும் ப்ரிடிக்ட் பண்ணப்பட்ட டம்ப் தான், ஓகேங்களா? ஸோ என்னோட ஆன்டிசிபேஷன் படி பிடிசி கரெக்டாக வந்து இந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்துட்டு மேலே போகுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் டவுட்டு. கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெனம் ஏட்ராப் பற்றி நான் தமிழில் வீடியோ எடுக்கவே கிடையாது. வெனம் ஏட்ராப்னு சொல்லிட்டு ஒரு ஏட்ராப் இருக்குது. ஸோ அது வந்து ஃபுல் ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும் அதை எடுக்கணும்னா. ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக நான் உங்களுக்கு எடுக்கணும்னு கேட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய பேர் ஒரு 10-20 பேர் கேட்குறீங்கன்னு சொன்னால் ஒரு மோட்டிவேஷன் வரும் அதை பற்றி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதை பற்றி வீடியோ எடுப்பேன், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஏட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஏட்ராப்க்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. அப்படின்னா வந்து ஒரு 10,000-20,000 ஃப்ரீயாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பெரிய ஏட்ராப் சிகே சிங்க்கு லேயர் 0 ஏட்ராப் இதை பற்றிலாம் வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா இப்போ கூட நீங்கள் வந்து வால்யூம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஏட்ராப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏட்ராப்பில் நம்ம அமௌண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதான் என்னோடய டெலிகிராம் சேனல், இதில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து ஏட்ராப்போட லிங்காக இருக்கட்டும், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈவன் சம்டைம்ஸ் சிக்னல்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் என்ன அப்டேட் இருக்குது, இல்லைனா வீடியோஸில் நான் சில விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்பேன், அதை இந்த மாதிரி இங்கே ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் தான் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன டெலிகிராம் சேனல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஷிபேரியம் லேயர் 2 பிளாக்செயின் இஸ் லைவ். ஸோ ஷிபேரியம் சைட்லேருந்து அவங்க ஷிபேரியம் வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஷிபா இனுலேயே பெரிய விஷயமான இந்த ஷிபேரியமோட பிளாக்செயின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைவ்ல இருக்கு. ஸோ இதனால எந்த அளவுக்கு ஷிப்போட ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஷிப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லாம் வந்துருச்சு, பட் ஆனால் ஏன் கீழே விழுந்துட்டுருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதை வந்து நான் ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோவில் நான் வந்து இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அதை பற்றி ஹைப் பண்ணி பேசி பேசி பம்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷிபேரியம் வந்து இந்த மந்தில் லான்ச் ஆக போகுதுன்றது ஸ்பெக்குலேட் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்தில் தான் இதோட லான்ச் இருக்க போகுதுன்னு பேசி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிருக்குன்னா 68 டேஸ் கிட்டே வந்துட்டு ஸ்பெக்குலேட் பண்ணி பம்ப் தான் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஷிபேரியம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைக் அந்த லெவல்லேருந்து கீழே, அதாவது பாட்டம் தொட்டுச்சில்ல, அந்த பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 100% கிட்டே வந்து ஷிப் வந்து பம்ப் ஆயிருக்கு, ஓகேங்களா? நியர்லி 100% கிட்டே பம்ப் ஆயிருக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ இன்றைக்கி, அதாவது இந்த பாஸ்ட் 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே தான் உழுந்துட்டே இருந்திருக்கு ஷிபா இனு. அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷிபேரியம் வந்ததுனால அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து மேஜரான கரெக்ஷன் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கு. ஸோ யாருக்குமே தெரியாது இந்த இடத்துலேருந்து என்ன நடக்க போகுது பிடிசி இல்லைன்னு சொல்லிட்டு. பிடிசி வந்து இன்கேஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஹியூஜான சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு டவுன் சைட் போகுதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக 25-20K இந்த ரேஞ்சுக்கு வந்து வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. பார்க்குறது கூட லைக் எப்படி சொல்கிறதுனா பிடிசி வந்து இந்த எலியேட் வேவ் கவுண்ட்டு படி முடிச்சிருச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டு 5 கவுண்ட்டு முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே தான் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது இதை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் அப்படி பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா 25K ஈஸியாக தொட்டுரும். இல்லை இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட பம்ப் ஆக் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன் பிடிசியில். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், என்ன நடந்தாலும் நமக்கு நல்லது தான், ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இந்த மாதிரி நேரத்தில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அது மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஷிபா இனு வந்து வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க.
ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கவங்க கண்ணை மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு இருங்க. ஏன்னா வந்து இப்போலாம் இதுதான் வந்து டைம் ஓகேங்களா. ஏன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் பிடிசி வந்து புல்ரன்ற ஒரு டைமில் என்ட்ரு ஆகும், டெஃபினட்டாக கீழே போச்சுன்னா ஒன்று மேலே வரும். ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம கீழே வந்து தான் இருக்கோம். ஸோ ஒரு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேனால் ஒரு ஒன் இயர் கழிச்சோ இல்லைனா சிக்ஸ் மந்த்து ஃபைவ் மந்த்து கழிச்சு மறுபடியும் அந்த புல்ரன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து மிஸ் அவுட் ஆகிடாதீங்க. ஏன்னா அந்த டைமில் பம்ப் வந்து லைக் இன்னும் 5% 10%லாம் ஆகாது, ஆச்சுன்னா 1x 2x 3x ஆகிட்டு இருக்கும் புல்ரன் டைமில். ஸோ அந்த டைமில் மிஸ் அவுட் ஆகக்கூடாதுன்னு நினச்சோன்னா ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டல் பண்ணுறது தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழியே ஓகேங்களா, இன்கேஸ் நம்ம லாஸ்ட் டைம்லலாம் வாங்கியிருந்தோம்னு சொன்னால். ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் இடத்துல தான் வந்து நின்றுக்கு கீழே. ஸோ இங்கேருந்து கூட மேலே போகலாம் இல்லை கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம், பட் எனி திங் கேன் ஹேப்பன். பட் ஷிபா இனுல பெரிய பம்ப் வேணும்னா இந்த லைனை வந்து கொஞ்சம் மேலே வந்து இதை பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா கொஞ்சம் மறுபடியும் மேலே வரைக்கும் போய் 0.000021 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம், இல்லை அதுக்கும் மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போகலாம் ஷிபா இனு. இதெல்லாமே வந்து புல்ரன் நடக்கிற டைமில் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே மேலே போகும். ப்ளஸ் இந்த ஷிபேரியம் ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறதுனாலையும் கூட ஷிப் பேர்ன் இருக்குது, ப்ளஸ் போனோட ப்ரைஸும் நல்லாவே பம்ப் ஆகும் அக்கார்டிங் டு தட், பிகாஸ் ஆப்வியஸாக கேஸுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷிபா இனுவில் நடந்துட்டுருக்கு, ஷிபா இனுவில் நடந்திருக்கு ஓகேங்களா. அண்ட் பிடிசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், இந்த ஜோனுக்கு வந்துருச்சு. இந்த ஜோன் தான் நான் ஆன்டிசிபேட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு பிளான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜோன் வரைக்கும் வந்துருச்சு, லெட்ஸ் என்ன நடக்க போகுது பிடிசிலேன்னு சொல்லிட்டு. இந்த மீன்வேல் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஹோல்டு பண்ணுறதை தவிர்த்துட்டு உங்களால் வேறு ஏதாவது பண்ண முடியும். நீங்கள் வந்து ஷிபா இனு மட்டும் தான் ஹோல்டு பண்ணிட்டுருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலைன்னா ஆக்சுவலாக நீங்கள் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரீசெண்ட் டைமில் சைபர் கனெக்ட் ஆட்ராப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பேஸ் ஐடி ஆட்ராப் எத்தனை பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில, நான் கூட வீடியோ பண்ணியிருந்தேன் தமிழில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ராப் வந்து நீங்கள் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி வைக்கிறதுனால ஒரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த் கழிச்சு உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நானே வந்து இந்த டெஸ்ட் நெட், இந்த ஓம்னி நெட்ஒர்க்லாம் வந்து காசே ஸ்பே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் டெஸ்ட் நெட் ப்ராசஸ் தான், இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறமா இந்த இஸ்லாமிக் காயின்லாம் கன்ஃபார்ம்டு ஆட்ராப், ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆட்ராப் கூட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரில, பட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் உங்களுக்கு தான் நல்லது ஃபியூச்சரில். அதை விட மெயினாக இந்த கிலோ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பைனான்ஸ் லேபே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது லான்ச் அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு ஆட்ராப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பைனான்ஸ் லேப் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க ஆட்ராப் வந்து. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம்டான ஆட்ராப் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் இங்கிலீஷில் வந்து நிறையவே கவர் பண்ணல, ஆக்சுவலாக தமிழில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நான் கவர் பண்ணணும்னா என்னோட இங்கிலீஷ் சேனலில் வந்து விசிட் பண்ணுங்கள், இதில் ஏதாவது வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் வந்து என்கிட்ட தமிழில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து தமிழில் ஒரு வீடியோ அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் இதுதான் அந்த பிடிசி பிளான் நான் சொன்னேன்ல, ஒரு பிடிசி இங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 28.4K வரைக்கும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் அந்த வீடியோ. அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 28.2K போயிடுச்சு ஓகேங்களா, 28.2K கிட்டே வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படி தான் என்னோடய பிளான் படி இருந்தேன், பட் லெட் சி, பிகாஸ் அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு கீழே போச்சுன்னா பயங்கரமாக விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட் சி என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதோட அப்டேட்லாம் நான் எங்கே கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனல் தான் கொடுப்பேன். இன்கேஸ் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட டெலிகிராம் சேனலில். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.